மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையாற்று நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பைபிள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது என்ற தொடர்பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பைபிளை இரண்டாக பிரிக்கலாம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று. பழைய ஏற்பாடு அல்லது பழைய பிரமாணத்தை கடவுள் ஏன் கொடுத்தார் அப்படின்ற பழைய ஏற்பாட்டை பற்றி ஒரு பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து பாடங்களை படித்து நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறோம். அதை குறிப்பெடுத்தத குடும்பமாக தனியாக உட்கார்ந்து நீங்கள் ஆராய்ச்சி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய செய்தியாளர் கிருபையாளர் பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிசம் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். அருமையானவர்களே, இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பைபிள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது, அருளப்பட்டது, அதை ஏன் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், தனிநபராக குடும்பமாக திருச்சபையாக ஏன் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்ற கேள்வியோட நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்று நாம் படிக்கிற பாடத்திற்கு முன்பாக நாம் மனதை புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடவுள் தான் படைத்த மனிதனுக்காக சித்தம் என்ன என்பதை மனிதன் தெரிந்து கொள்வதற்கு அவர் மனிதனோடு தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு வழியாக அவர் ஏற்படுத்தினதுதான் பைபிள் என்னும் இந்த வேதாகம நூலாகும். அப்ப பைபிளை தெரிஞ்சாதான் தேவனுடைய சித்தம் மனிதனுக்கானது என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். பைபிள் ஏன் அருளப்பட்டது, ஒய் ரிவீல்டு அல்லது வெளிப்படுத்தப்பட்டது, இந்த கேள்வியுடனே இந்த பாடத்தை நாம் இன்றைக்கு தொடரலாம். முதலில் பைபிளை பார்த்தா அது ரெண்டு பகுதியாக இருக்கிறது, ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றது புதிய ஏற்பாடு. அப்ப முதல்ல அந்த பழையதிலிருந்தே நாம் துவங்குவோம், ஏன் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி. முதல் குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பழைய ஏற்பாடு அதனுடைய உடன்படிக்கை மற்றும் அதனுடைய சட்டம் லா அல்லது ஓல்ட் டெஸ்டமென்ட் யாருக்காக கொடுக்கப்பட்டது என்ற கேள்வியுடனே நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த சட்டம் நிறைந்த பழைய ஏற்பாடு நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண் ஆகமம், உப ஆகமம், இந்த ஐந்து நூல்கள் சேர்ந்ததுதான் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாட்டு சட்டம். இது சீனாய் மலையில் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த இஸ்ரேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. நாம் எல்லாம் இப்ப வர வர சொல்லி சொல்லி இஸ்ரவேல் ஆக்கிட்டோம், அது இஸ்ரவேல் இல்லைங்க, இஸ்ரேல். வேதாகமத்து தேவனை பற்றி சொல்லும் பொழுது எல் எல்லோஹிம் எல் சடாய் அப்படின்றோம். சோ எல்லு வேற வேலு வேற, சரிங்களா? அதனால ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அப்ப இஸ்ரேலருக்கு அது கொடுக்கப்பட்டது. சரி, இந்த இஸ்ரேலர்களுடைய முதல் மனிதன் யார் என்று கவனித்தால் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமினிடத்திலே தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். இவர்தான் இஸ்ரேலரின் தகப்பன். ஆதியாகமம் 15:18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தி நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். தேவன் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் இஸ்ரேல் என்னும் ஒரு பெரிய நாடாக அது மாறியது. சரி, இப்பொழுது இஸ்ரேல் என்னும் பெரிய கூட்டமாகிவிட்டதல்லவா, இவர்களுக்கு மோசே என்ற இறைவாக்கினர் மூலமாக எகிப்திலிருந்து வெளியே வந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு சீனாய் மலையிலே இவைகள் கொடுக்கப்பட்டது. அதை சுருக்கமா சொன்னா 10 கட்டளை
விரிவாக பார்த்தால் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இந்த புத்தகங்களை படித்து பாருங்கள். யாத்திராகமம் 24 அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். 10 கட்டளைகள் ஆகிய மற்றும் அதை சேர்ந்த உடன்படிக்கைகளும் இயேசு மனிதனாக இந்த பூமியில் அவதரிக்கும் முன் 1500 ஆண்டுகளுக்கு முன் சீனாய் மலையில் மோசே மூலம் அந்த இஸ்ரேலருக்கு தரப்பட்டதுதான் இந்த பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களாகிய 10 கட்டளை அல்லது மோசேயின் கட்டளை என்பதை மறந்து போய்விட வேண்டாம். யாத்திராகமம் 19 அதிகாரம் 11 வசனம், உபாகமம் 33 அதிகாரம் 2 வசனம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 19:11. மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதீட்சியமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். நன்றாக கவனிச்சிங்களா? 10 கட்டளை மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, எகிப்திலிருந்து விடுதலையாய் போன எல்லாரையும் கூட்டி மலையை சுத்தி நிக்க வச்சு மோசேய மாத்திரம் மேல வர சொல்லி அவர் கையில கொடுத்தார். அப்ப இந்த 10 கட்டளை ஆகிய பழைய ஏற்பாடு இஸ்ரேலருக்கு மோசேயின் மூலமாய் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது என்பதை அடிக்கோடிட்டு புரிந்து கொள்ளுங்கள். சோ காட் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் இஸ்ரலைட் பீப்புள். சரிங்களா? தேவன் எப்படி தொடர்பு கொள்கிறார்? இந்த இஸ்ரேலர்கள் பரலோக கடவுளிடம் உள்ள உறவில் நிலைத்திருக்க செய்யப்பட்ட சட்டங்களும் உடன்படிக்கைகளும் தூதர்கள் மூலமாக மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 7:38 வசனம், கலாத்தியர் 3:19 வசனம், எபிரேயர் 2:2. நாம் எபிரேயர் 2:2 வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவளுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் மனிதனுடன் ஆதியிலிருந்து தொடர்பு கொள்கிறார். அவர் தொடர்பு கொள்வதற்கு தூதர்களை கொண்டு தீர்க்கர்கள் மூலமாக இங்கே மோசேயின் மூலமாக தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். மோசே மத்தியஸ்தராக இருந்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 1:17 வசனம், எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், பழைய ஏற்பாடு இஸ்ரவேலருக்கு மட்டுமே அது கொடுக்கப்பட்டது. அது மட்டுமே எப்பொழுதும் எல்லோருக்குமான இறைவனுடைய முழுமையான வெளிப்பாடாக அது கொடுக்கப்படவில்லை. இதை நினைவில் கொள்ள வேண்டும். உபாகமம் 4:1 வசனம், 5:1-5 வசனம், நெகேமியா 8:1 வசனம், உபாகமம் 4:1 வாக்கியம், இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நன்றாக கவனிங்க, தயவுசெய்து நான் மீண்டும் சொல்லுகிறேன் என்று யோசித்து விட வேண்டாம். மனிதனை தேவன் படைத்தார். படைத்த அவருடைய படைப்பினிடத்திலே அவர் தொடர்பு கொள்ள விரும்பினார். அவருடைய கம்யூனிகேஷனாக பைபிளை வெளிப்படுத்தினார். அந்த பைபிளை அவர் தூதர்களை கொண்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளை என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டது என்பதை இங்கே தெளிவாக அவர் சொல்லுகிறார். சரி, முதல்ல பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த மக்களுக்கான தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 10:1 வசனத்தின்படி, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால். நன்றாக கவனிச்சு பார்த்தீங்களா? அப்ப இங்கே தேவனுடைய சித்தம்
இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அது எல்லாருக்குமாக எப்பொழுதுமானது இல்லைன்றதனுடைய அர்த்தமே நிழலை போன்றது. அப்ப நிஜம்னு வேற ஏதோ ஒன்று வரப்போகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கலாத்தியர் 3 படிச்சு பாத்தீங்கன்னா மோசேயின் பிரமாணம் ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி, பள்ளிக்கூடத்துல படிக்கிற வரைக்கும் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் வாழ்க்கையை நடத்துற முறை வேற. தவறுகளையும் குறைகளையும் அடையாளம் காட்டுவதற்காகவே மோசேயின் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமோ கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆதியாகமம் 12:1-3 படிச்சு பார்த்தா ஆபிரகாமினுடைய சந்ததிய தூய்மையாக பாதுகாப்பதற்காக அவர் இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். 1 Corinthians 10:11 இவையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப நாம கற்றுக்கொள்ள வேண்டிய கிறிஸ்தவர்களுக்கான வரலாற்று புத்தகம் இந்த பழைய ஏற்பாடு. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். மனிதர்களை குற்றவாளிகளாக மாற்றியது பழைய ஏற்பாடு, மறந்து போய்விட வேண்டாம். ரோமர் 7:9 கவனிப்போம். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது நான் ஜீவனுள்ளவனா இருந்தேன், கற்பனை வந்த போது பாவ உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். நன்றாக யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாடு இந்த 10 மனிதனுடைய தவறுகள்லாம் என்னன்றத அடையாளப்படுத்தி தவறு செய்யாதே அப்படின்னு சொல்றதுக்காக கொடுக்கப்பட்டது. அவங்க தவறு செய்ததுனால குற்றவாளிகளாக அவர்களை மாற்றி இருக்கிறது. அடுத்து இந்த பழைய ஏற்பாட்டு 10 மோசேனுடைய சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு நாம பார்க்கும் பொழுது எபிரேயர் 10:4 மிருக பலியானது போதுமானதாக இல்லாமல் இருந்திருக்கின்றது. மிருக பலிக்கான ஒரு நோக்கத்தோட கொடுக்கப்பட்டதுதான் 10 அல்லாமலும் காலை விளையாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. கவனித்து பார்த்தீர்களா? அப்ப பழைய ஏற்பாட்டுல மிருக பலி செலுத்தப்பட்டது, அது போதாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மனிதனின் பலவீனம் அல்லது இயலாமைதான் பழைய ஏற்பாடாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் படித்ததை நினைவில் கொள்வோம். தேவன் மனிதனை படைத்தார், அந்த படைத்த மனிதனிடத்திலே தொடர்பு கொள்ள விரும்பினார், அதன் மூலமாக மனிதனுக்கான தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு காலங்களிலும் வித்தியாசமாக அவர் வெளிப்படுத்தினார். குறிப்பாக ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலருக்கு 10 மோசேயின் மூலமாய் கொடுத்தார். அது அவர்களுக்கு மாத்திரம்தான், ஏன் எல்லாருக்கும் எப்பொழுதுமானதா இல்லை என்பதை சில காரணங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே தேவன் தன்னுடைய சித்தத்தை மனிதனுக்கு எப்படி வெளிப்படுத்தினார், அப்போ இன்று நமக்கான தேவனுடைய சித்தம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, மனிதனை படைத்து அப்படியே நீர் விட்டு விடவில்லை. அந்த மனிதன் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டபடியினாலே அந்த மனிதனுக்கு எந்த வகையிலே நீ தொடர்பு கொண்டு உம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று பைபிளை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பரிசுத்த மனிதர்களை கொண்டு நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் பழைய ஏற்பாட்டில் கொடுத்த கட்டளைகள் அந்த மக்களுக்கு என்றும், ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் மூலம் என்று சொல்லப்பட்டபடியினாலே அதை தெரிந்து கொள்ள ஆவலை எங்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட சிறிதிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி, கலாத்தியர் 3:19 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? கேள்வி மறுபடியாக சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 3:19 நியாயப்பிரமாணம் அல்லது பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, அல்லது SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் உள்ள தேவன் இந்த நாள் முழுவதும் நம்மளோடு இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி
புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.